கிரைஸ்த லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையிலே நான் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க. அவரை நம்பியிருங்கள், அவர் நம்மை வழிநடத்துவார். இந்த அதிகாலை வேளையிலே தியானத்திற்காக செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். செப்பனியா புஸ்தகம் 1:14 17 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருடைய பிரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள்கின்ற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்நாளில் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமும் உள்ள நாள், அது மம்பும் மந்தாரமும் உள்ள நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படிக்கு நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய ஒரு பெரிய நாள் வருகிறதாங்க. அது ஒரு உக்கிரத்தின் நாளாயிருக்கும். பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவானாங்க. பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அது ஒரு இக்கட்டும் இடுக்குமான நாள். அது அந்த நாள் வர சமீபமாயிருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறபடியால் அது ஒரு கடினமான நாளை காணப்படுங்க. ஹல்லேலூயா. வேதத்திலே தான் சொல்லப்படுகிறது. வேதத்தில் தான் இந்த வார்த்தையை நாம் எடுத்து வாசித்தோம். அன்பும் இரக்கமும் பாசும் ஆசீர்வாதமான வார்த்தைக்கு வாசிக்கிறோம் நாம். இந்த வேதத்தில் இருந்து கர்த்தருடைய தயவை கொண்டு தயவை குறித்து இதில் பார்க்குறோம், கிருபையை குறித்து பார்க்கிறோம். அதே வேதத்தில் தான் இந்த வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறதுங்க. அது ஒரு இக்கட்டான நாள், அது மம்பும் மந்தாரமுமான நாள் என்று, அது இக்கட்டும் இடுக்குமான நாள் என்று வேதத்திலே திட்டமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து தீவிரித்து வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்ற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். ஒரு நாள் வருதுங்க, கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாளிலே பராக்கிரமசாலி முதலாய் மனங்கசந்து அலறுவான். கர்த்தருடைய கிருபை நிறைந்த புஸ்தகத்திலே, கர்த்தருடைய அன்பு நிறைந்த வேதத்திலே, கர்த்தருடைய தயவு நிறைந்த வேதத்திலே தான் இந்த வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அதிகாலை வேளையில் நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். கர்த்தருடைய தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் நான் மனங்கு மாற வேண்டும் என்று அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் நான் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த அதிகால வேளையிலே இந்த மாதிரி எச்சரிப்பான சத்தமெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை தான் வேண்டும், எங்களுக்கு இரக்கம் நிறைந்த வார்த்தை தான் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டு போனாலும் கூட பரவாயில்லை. அன்பு நிறைந்த அதே வேதத்தில் தான், இரக்கம் நிறைந்த இதே வேதத்தில் தான் இந்த உக்கிரத்தின் நாள் பராக்கிரமசாலி கொண்டாய் மனங்கசந்து அங்கே அலறுவான் என்று வேதம் சொல்கிறதுங்க. அது உக்கிரத்தின் நாள் அங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்காம போன வச்சு தன்னை ரத்தம் புழுதியை போல் சொரியப்படுகிறது. தன்னுடைய நம்முடைய சரீரம் வந்து எருவை போல் எடுக்கப்படும். வரும் இப்ப பாத்தீங்களா, கொள்ளை நோய் வந்துச்சுங்க இல்லையா, ஒவ்வொரு சரீரத்தை எடுக்கவும் அடக்கவும் ஆள் இல்லை. அந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறினது. செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாருமே உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்து எத்தனை பேர் மரித்தார்கள், எத்தனை பிணங்களை கூட எடுக்க ஆள் இல்லை, தொடப்பு கிட்ட போல அங்கங்கே மறித்து செத்து கொண்டிருந்தாங்க. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் வருவதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் மனமாறி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. அக்கிரம் செய்கிறவன் இன்னும் அக்கிரம் செய்யட்டும், அந்நியாயம் செய்கிறவன் இன்னும் அந்நியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரத்தில் வரப்போகிறேன். அவன் அவன் செய்யத்தக்கத்துக்கேற்ற கூலி என்னோடு கூட வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாருங்க. கர்த்தருடைய தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் அலட்சியமா எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒருவர் பேசுகிறாங்க, சிறியவன் பேசுகிறான், பெரியவர் பேசுகிறார்,
இவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லி நாம் அலட்சியம் பாராட்டலாம். சிறியவன் பேசினாலும் கூட, பெரியவன் பேசினாலும் கூட, கர்த்தர் பேசினால் பேசினது தான், கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். காற்றையும் கடலையும் பார்த்தார், இறையாதி அமைதலாயிரு என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே காற்றும் கடலும் இறையாமல் அமைதலாயிற்று. ஏன் தெரியுங்களா? அந்த காற்றுக்கும் கடலுக்கும் தெரியும், ஒரு நாள் இதே வார்த்தை நீ உண்டாக கடவுது என்று சொன்னது, நாம் உண்டாகினோம். இன்று இதே வார்த்தை இறையாதே அமைதலாயிரு என்று சொல்கிறது. இப்பொழுது நாம் அமைதலாயிருக்க வேண்டும் என்று சொல்லி காற்றும் கடலும் இறையாமல் அமைதலாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே விதமாக கர்த்தர் நம்ம ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், மண்ணிலிருந்து நம்ம எடுத்து உருவாக்கினார், மண்ணான மனிதனை அவர் உருவாக்கி நம்ம ஜீவனை கொடுத்து இன்று நாம் ஜீவிக்கிறோம். நாம் மண் என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஏன்னா இது ஒரு உக்கிரத்தின் நாள், அது ஒரு எரிச்சலின் நாள், ஒரு இடுக்கமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள். அந்த நாள் வரும்படும் பொழுது நீங்களும் நான் எரி நகரத்தில் தள்ளப்பட்டு இருப்போம். நாம் பரலோக செல்ல வேண்டுங்க, பரலோகத்தை நான் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஆகையால தேவ பிள்ளையே, காலை வேளையிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். சத்தத்தை கேள், நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உன் வழிவாசலை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. செப்பனியா காலத்தில் சொல்லப்பட்டதை விட இந்த காலத்தில் இந்த வார்த்தை தான் சொல்லப்படுகிறது ரொம்ப முக்கியமான அவசியமாக இருக்கிறது. விபச்சாரம் பெருகிவிட்டது, பாவம் பெருகிவிட்டது, அநியாயங்கள் பெருகிவிட்டது, சிறு சிறு பிள்ளைகள் சிறிய வயதில் கெட்டு போகிறார்கள். ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது இப்பொழுது, கடைசி காலத்திலே சிறு பிள்ளைகள் மீதும் வாலிபர்கள் மீதும் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதம் சொல்கிறதுங்க. பிசாசு தந்திரமாய் செயல்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளுங்க, 16, 17, 18, 20 20 வயதுக்குள்ளாக காதல் திருமணம் செய்து கொள்கிறாங்க. காரணம் ஏன் தெரியுங்களா? அது மெயினா நம்ம கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர் நாமத்தினால் தரிக்கப்பட்ட குடும்பம், இயேசுவின் நாமத்தை தரித்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்திலே தான் இந்த மாதிரி காரியங்கள் அதிகமாக இப்பொழுது காணப்படுகிறது. காரணம் என்னவென்று சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் தெரியும், சிந்தித்து பார்த்தோம் என்றால் தெரியும். ஏன் சிறிய பிள்ளைகள் இந்த சிறிய வயதிலே திருமணம் செய்து கொள்கிறாங்க? அதுக்கென்று ஒரு வயது வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த வயதுக்கு முன்பாக ஏன் திருமணம் செய்து கொள்கிறாங்க? ஏன்னா அந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆவியான சொல்லியிருக்கிறார் இல்லையா, சிறு பிள்ளைகள் மீதும் வாலிபன் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்துக்கு விரோதமாக, இந்த வசனத்துக்கு புறம்பாக யாரும் கர்த்தருடைய ஆவி பெற்றுக்கொள்ளாத படிக்கு, தீர்க்க தரிசனம் உரைக்காத படிக்கு, வாலிபன் வந்து கர்த்தருக்காக எழுப்பி நிற்காத படிக்கு சிறிய வயதிலே அவனை முடக்கி போட வேண்டும். அதற்கு என்ன வழி என்று பிசாசு பார்த்தான். தந்திரமான இந்த உலக காரியத்தை ஒன்று அவன் இருதயத்துக்குள் புகுத்தி விட்டாங்க. அந்த காரியத்தினால எல்லாம் சிறு சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைங்களும் பாருங்க, கேம் கடிட் ஆகிட்டாங்க, உலக காரியத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, எல்லாமே மாறிப்போச்சு, கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போனாங்க. ஆகையால் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் எச்சரிப்பாக பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமாக செயல்படாத படிக்கு அவங்களை ஜபத்தில் வழி நடத்துங்க. நான் அடிக்கடிக்கு எல்லா இடத்துலையும் ப்ரேயர் மீட்டிங் போய் சொல்கிறது ஒன்று உண்டுங்க. என்னென்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு வீடு வைக்கிறீங்களோ இல்லையோ, கார் வாங்கி தரீங்களோ இல்லையோ, சொந்தமாக சொந்த நிறைய காரியம் செய்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் எது செய்கிறீங்களோ செய்ய விட்டு விடுங்க. ஒன்று மட்டும் செய்ய மறக்காதீங்க, ஜெபிக்க மாத்திரம் சொல்லி கொடுக்க மறக்காதீங்க. கடைசி நாட்களிலே இந்த உலகமான காரியம் எல்லாம் கைவிட்டு போகலாம். நீ கொடுத்த கார் கைவிட்டலாம், நீ வச்சிருக்கிற வீடு இடிந்து விடலாம், நீ வச்சிருக்கிற சொத்து கைமாறி போயிடலாம். ஆனால் ஜபம் மாத்திரம் கைமாறி போகாதுங்க, ஜெபிக்க சொல்லி கொடுத்து அவங்களை ஜபத்தை வழிநடத்துங்க. ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே செப்பனையா தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல அந்த இடுக்கும் இடுக்குமான நாள் வருவதற்கு முன்பாகவே, அந்த எரிகிற அக்கிலையும் தள்ளப்படுவதற்கு முன்பாகவே நம் பிள்ளைகளும் நாமும் காப்பாற்றப்பட வேண்டும். எப்படி நோவா காலத்தில் காப்பாற்றப்பட்டாங்களோ, நோவா பேழையை உண்டு பண்ணாரோ, அதே விதமாக இப்போ இயேசு கிறிஸ்துவின் பேழையில நாம் சேர்ந்து கொள்ள வேண்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் பேழையில நாம் வந்து அடைக்கலமாக புகுந்து விட வேண்டும். இப்பொழுது நோவா காலத்திலேயே கப்பல், அந்த கப்பல் உருவாக்கப்பட்டது படகு. இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு படகாக இருக்கிறார், அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாருங்க. ஆகையால் நம் பிள்ளைகளும் நாமும் நம் உற்றார் உறவினர் எல்லோருமே சகல ஜனங்களுக்கும் அவர் தான் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் தேவ பிள்ளைகளே,
நீங்கள் மனமாறி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாங்க. சர்வ வல்லமையும் மகிமையும் மகத்துவம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அதிகால வேலையிலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் பேசினீங்கப்பா, அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் அப்பா. எங்களுக்குள் ஏதாவது விரோதமான காரியங்கள் காணப்பட்டால், எரி நகரத்தில் தள்ளப்படுவதற்கு முன்பாகவே, அக்னியிலே தள்ளப்படுவதற்கு முன்பாகவே கர்த்த நீங்கள் எங்களோடு இடைப்படுங்க அப்பா. பேசுங்க, தகுதிப்படுத்துங்க, உமக்காக ஜீவிக்கும்படியாக உன்னுடைய பாதப்பில் வந்து உட்காரும்படியான ஜப ஆவியை விட்டுருங்கப்பா. ஜபிக்கும் விதமான காரியத்தை உங்களை ஏவி விடுங்கப்பா. பிரசுத்த ஆவியானவரே, உண்மை கொண்டு ஜபிக்கிறோம் அப்பா. நீங்கள் கிரியை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் இந்த கரம் அமர்வதாகப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் உங்களுடைய கரம் அமர்வதாக நீங்கள் வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.